வெல்கம் டு சேனல் நான் உங்க வாசு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்வெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருந்தேன். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, யூடியூப் வீடியோ பார்த்து படிக்கிறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ஸ் பார்த்து படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியுமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி படித்தா அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது நான் ஃபாலோ பண்ண டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு எப்பயுமே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ண எக்ஸாம் வரைக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாக் டெஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு. ஸோ 15 மந்த்ஸ்க்கான பாஸ் 299 வந்து கிடைக்குது. இன்றைக்கி நைட்டோட அந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா பி வீட் கோட போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 269 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 மந்த்ஸ்க்கான பாஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வர எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் புக்கில் வர மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் யூடியூப் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த யூடியூபை பார்த்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ராபேக்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்கன்னா மோஸ்ட்லி எம்சிக்யூ பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க. மேபி அது வந்து டாப்பிக்காக இருக்கலாம். ஸோ அந்த நியூஸோட ஹெட்டிங்காக இருக்கலாம். அந்த ஹெட்டிங் அவங்க க்வெஸ்டனாக கொண்டு வர பட்சத்தில் நம்ம அதை மட்டும் பார்ப்போம். உள்ளே இருக்கிறது எதுவுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, நம்ம படிக்காம வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவோம். ஹெட்டிங் மட்டும்தான் அப்படின்னு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு ரொம்ப இன்டெப்த்தாக கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்டின்லேருந்து அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஸ்டாட்டிக்கு, கொஞ்சம் இன்டெப்த்தாக ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி ரிலேட்டடா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறாங்கன்றப்போ மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்லைனர்ஸ் படிக்கிற மாதிரி தான். ஸோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு டேட்டாலேருந்து ஒரு க்வெஸ்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஹெட்டிங்கே என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, ஸோ ஒன்று ஹெட்டிங்கை கொடுத்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது கண்டென்ட் தெரியாது. ஸோ கண்டென்ட்டில் இருக்க ஒரு இது க்வெஸ்டனாக கொடுத்துட்டாங்கன்னா கண்டென்ட்ல மற்ற என்னெல்லாம் இருக்குது, ஹெட்டிங் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியாமல் போயிடும். நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் இருக்க ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்டனாக கொடுக்குறாங்க, இவர் இவருக்கு அவார்டு கொடுத்தாரு, இவர் அவார்டு வாங்கிட்டார் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்படி நம்ம படித்தோம்னா இது நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. இதுவே ஒரு கோர்வையாக ஒரு நியூஸ் மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, இந்த நாட்டில் நடந்திருக்கு, இங்கே போய் இவர் இவரை மீட் பண்ணி அவார்டு வாங்கினா ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணுங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஸோ பிடிஎஃப் ரீட் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது தான் இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு இன்டெப்த்தாக கேட்டுட்டு இருக்க இந்த ட்ரெண்டுக்கு ஸ்கோர் பண்ணுறதுல பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணுறது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணுறப்போ நம்ம டெய்லி இங்கிலீஷ்க்கு வந்து ரீடிங் 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 சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ அந்த ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ரீட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் படித்த மாதிரி இருக்கும், உங்களோட இங்கிலீஷ் ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸே பண்ணக்கூடாதா அப்படின்னா அதை யூஸ் பண்ணணும். நானும் அதை யூஸ் பண்ணேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து எடுப்பேன். ஸோ அஃபேர்ஸ் லோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், பட் ஸ்டில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதில் இருந்தால் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஓவரால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறாங்கன்றப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அஃபேர்ஸ் லோட்ல ஃபஸ்ட்டு வந்து படிப்பேன், நோட்ஸ் எடுப்பேன். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து சார் நோட்ஸ்லாம் எடுத்தால் ரொம்ப டைம் ஆகுது சார், நோட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அதை போயிட்டு ஒரு ஒரு நாளைக்கான நியூஸை 10 பக்கம் எழுதிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் 2-2.5 பேஜஸ்க்குள்ளே ஒரு நாளைக்கான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது ரெண்டு வீடியோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஓவரால் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா காலையில் படித்தது மற்ற சப்ஜெக்ட்லாம் அதுக்கப்புறம் மார்க்லாம் போட்டு படித்து முடிச்சுட்டு காலையில் படித்தது எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து செக் பண்ணுவேன். ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அதே அஃபேர்ஸ் க்ளோரில் குவிஸை போடுவேன். காலையில் கொடுத்த நியூஸ்க்கு நைட் குவிஸ் கொடுத்துருவாங்க, போட்டு பார்ப்பேன் எந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிப்பேன். ஒரு சில கொஸ்டின்ஸ் தப்பாக வரும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு நியூஸில் போய் பார்த்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்து கரெக்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கேப் விட்டுப்பேன். ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு மற்ற சைட்ஸ் அதே டேட்டுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடா கிரேட் அப் இந்த ரெண்டு சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ குவிசஸ் வந்து வரும், அதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குவிசஸ் வந்து போடுவேன். ஸோ அந்த ரெண்டு நாளைக்கு வந்து படித்தது ஞாபகம் இருக்கா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 ரிவிஷன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கான்னு பார்ப்பேன். ஒரு சில கொஸ்டின் ஞாபகம் இருக்காது, ஒரு சிலது இருக்கும், ஒரு சிலது ஒரு சில சைட்டில் தப்பாக போடுவேன், இன்னொரு சைடில் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு நம்ம மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஃபேஸ்டோட 1.5 நியூஸ் மிஸ் ஆயிருக்கும், அது கூட அந்த அடாக் ரெடப்பில் வந்திருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாக வந்து அதையும் கூட நோட்ஸில் வந்து ஆட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து வீக்லி ரிவிஷன். ஸோ அந்த இடத்துல தான் நான் யூடியூப் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவேன். டெய்லி போயிட்டு கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். வீக்லி கம்பைலேஷன் வீடியோ எல்லா சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அதை வந்து பார்த்துக்கோங்க. டெய்லி போயிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃப்ல தான் வந்து படிக்கணும். நிறைய பேர் எனக்கு புரிய மாட்டேங்குது சார்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, ஈஸியாக வந்து புரியும். ஒரு டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, எந்தெந்த வார்த்தைக்கு மீனிங் தெரியல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது, எல்லாமே ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்கும். நீங்களே படிச்சா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும். சில எக்கனாமிக் டேர்ம்ஸ் புரியாது, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அஃபேஸ் கோட்லாம் வந்து கூகுளில் நீங்கள் டைப் பண்ணால் என்ன வருமோ அதெல்லாம் வந்து அந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அஃபேஸ் கோட் வந்து பிடிக்கலாம். தனியாக போய் கூகுளில் போய் டைப் பண்ணி பார்க்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. அதையும் அந்த பிடிஎஃப்ல வந்து ஏதாவது புரியாத வார்த்தை இருந்தால் எண்ட் ஆஃப் த நியூஸ்ல எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீக்லி வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த நான் என்ன நியூ வீடியோ ஃபாலோ பண்ணேன்னா வந்து ஆசிஸ் கௌதம் அப்படின்ற யூடியூப் சேனல் அடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஸ் கௌதம் அப்படின்ற வந்து போடுவார். இப்போ வீக்லி பிடிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி வந்து அந்த வாரம் ஃபுல்லாக படிச்சது ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்பேன். 1.5 ஸ்பீடில் வச்சுப்பேன். டக்கு டக்கு டக்குனு எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. கொஸ்டின் ஆன்சர் அப்படின்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் யூடியூப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிஷனுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்றது மட்டும் தான் யூடியூப் யூஸ் பண்ணுமே தவிர டெய்லி பாத்தீங்கன்னா டெய்லி நைட்டு குஸ் போகிறப்போ ஒருத்தர பார்ப்பேன். அதுக்கப்புறம் அடால குஸ் போகிறப்போ ஒருத்தர பார்ப்பேன். கிரேடப்ல ஒருத்தர குஸ் போகிற பார்ப்பேன். ரிவிஷன் வீக்லி ரிவிஷன் ஒருத்தர பார்ப்பேன். மந்த்லி ரிவிஷன் ஒருத்தர. இப்போ 5 தடவை ஒரு நியூஸை நான் வந்து பார்த்துட்டேன், ஒரு நியூஸோட கண்டென்ட்ஸ் நான் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா அது எனக்கு லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கான டெக்னிக். திரும்ப 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 ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த அளவு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த எக்ஸாம்ஸ் போறப்போ ஒரு 6 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் உங்க கையில வந்து இருக்கும். உங்க ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸும் வந்து இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் போய் ஒரு பிடிஎஃப் பார்த்து என்னடா இவ்வளோ படிக்கணுமான் இருக்கும். நீங்க டெய்லி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்கன்னா உங்களோட நோட்ஸை பார்த்து படிக்கிற உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அந்த டைமில் போயிட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து படிக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாம் பக்கத்தில் வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தவிர வேறு எதையும் படிக்க மாட்டாங்க. அதை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் அந்த டைமில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து படிங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு ப்ராப்பரான டெக்னிக். இன்னும் நிறைய பேர் நான் க்ளூ வச்சு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆதிகாலத்து டெக்னிக். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 நியூஸ் வரும், ஒரு மாதத்துக்கு 600 நியூஸ் வரும், 6 மாதத்துக்கு 3600 நியூஸ் வரும். 3600 நியூஸ்க்கு நீங்கள் க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் ரிவிஷன் 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 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு. நிறைய பேர் சொல்லலாம் சார் இப்போலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப கஷ்டம் கேட்குறாங்க சார், அதெல்லாம் உங்கள் காலம் சார் அப்படி மாதிரி வந்து சொல்லலாம். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நான் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் கடைசி நேரத்தில் போயிட்டு சும்மா வந்து நான் யூடியூப் வீடியோ மட்டும்தான் பார்த்துட்டு போய் நான் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. நம்மகிட்ட இருக்க பெரிய தப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம வந்து சிம்பிளாக படித்து நிறையா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்றோம். உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் தான் அவசியம் தான். ஆனால் நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக பண்ணுற ஒரு ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு இந்த ரெண்டுக்குமே வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஒர்த்து. ஹார்ட் ஒர்க் பண்ணி போகிறவனோட உங்களுக்கு ரிசல்ட் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, ஒரு சோம்பேறித்தனமான ஒர்க் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து யூடியூப்பை பார்த்து மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் என்ன ஆகும்னா இந்த மாதிரி இப்போ பிடிஎஃப்லாம் பார்த்து ஃபுல்லாக படித்தவன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு தான் வந்து போவான். நம்மளும் போயிட்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமும் கரண்ட் அஃபேர்ஸ் செஞ்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டே இருப்போம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போறீங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நான் சொன்ன மாதிரி மறக்காம அந்த நோட்ஸ் வீடியோ கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.